வளர்ப்புறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து முகமது எஸ் முஹசின். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, பிரதி ஞாயிறுதோறும் ஆஸ்திரேலியாவிலிருந்து முகமது எஸ் முஹசின் தயாரித்து வழங்கும் வளர்ப்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியை லண்டன் முஸ்லிம் குரல் வானொலியில் நேயர்கள் தொடர்ந்தும் கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நாங்கள் மரீனா எலியாஸ் ஷாஃபி மற்றும் ஃபாத்திமா ரிஸ்வானா. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க கிராத்தோதல் கேட்கலாம். இந்த கிராத்தினை ஓதுபவர் ஃபாத்திமா ஷுஹூரா ஜரூக். بسم الله الرحمن الرحيم وهو الغفور الودود ذو العرش المجيد فآل لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிமொழி விளக்கம் கேட்கலாம். வழங்குபவர் அஷேக் முகமது ஷாஃபி அவர்கள். இன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன் அபி ஹுரைரா أن رسول الله صلى الله عليه وسلم قال حفت النار بالشهوات وحفت الجنة بالمكاره صدق رسول الله صلى الله عليه وسلم على وقت الله لنم نخرت أنبدون ما هي إلا ملا الله رأي نامت كندو آرم السيخرين صلوات سلام ساند نبي محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிகள் தபா தாபிகள் அனைத்து முஸ்லிம்களும் உண்டாவதாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் மனோ இச்சைகளை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது, சுவர்க்கம் நல்லொழுக்கங்களினாலும் சிரமங்களினாலும் மூடப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார்கள். ஆதாரம் புகாரி ஷெரீஃப். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களாகும். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ் இவ்வுலகில் மனிதனை படைத்த நோக்கமே அவனை வணங்கி வழிபட்டு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சுன்னாவுடைய முறைப்படிக்கு அவனுடைய வாழ்க்கை அமைத்து இறுதியிலே மரணம் நம்மை அடையும் பொழுது அல்லாஹுடைய சுவர்க்கத்தை நாங்கள் அன்பாக பெற்றுக்கொள்வதாகும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய செயல்களுக்கு தகுந்தாற் போல நரகத்தையோ அல்லது சுவர்க்கத்தையோ அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சில செயல்களை அவன் சுவர்க்கத்துக்குத்தான் நான் செல்வேன் என்று நினைத்து கொண்டு செய்தாலும் கூட சில வேளைகளிலே அந்த செயல்கள் அவனை சுவர்க்கத்துக்கு செல்லாது அவனை தடுத்துவிடும். அப்படியான செயல்கள் எது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அவன் நல்ல முறையிலே உணர்ந்து அவற்றை அவன் சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல செயல்களாக அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, அம்மா மன் காஃப மகாம ரபிஹி வரஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மவ்வா என்று கூறுகிறான். இவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனதையும் இச்சைகளையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹு தஆலாவை நினைத்து வாழ்கிறானோ நிச்சயமாக அவனுடைய ஒதுங்கும் மனம் சுவர்க்கமேயாகும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு உறுதியான வாக்குறுதியை அளிக்கிறான். அல்லாஹுடைய
கட்டளைப்படி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா அளிக்கக்கூடிய மிக பெரும் பரிசுதான் சுவர்க்கமாகும். இந்த சுவர்க்கத்தில் உள்ள சுகங்கள் யாருமே கண்டிராதவை, யாரும் கேட்டிராதவை, யாரும் சுவைத்திராதவை. அந்த இன்பத்துக்கு நிகர் அந்த இன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நினைத்ததும் கேட்டதும் நிரந்தரமாக கிடைக்கும். சண்டைகள் சச்சரவுகள் எதுவுமே அங்கு இல்லை, மரணமும் இல்லை. இப்படி ஏராளமான இன்பங்கள் நிறைந்ததுதான் இந்த சுக்க வாழ்க்கையாகும். எனவே இவ்வளவு பெரிய சுவக்கத்தை பெற சில கஷ்டங்களை நாங்கள் இந்த உலகத்திலே ஏற்றுதான் ஆக வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் சிரமங்களாலும் நல்லொழுக்கங்களாலும் கவரப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். ஒருவர் மனதில் இயல்பாக ஏற்படக்கூடிய மனோ இச்சைகளால் தான் அந்த மனிதன் நரகம் செல்ல நேரிடுகிறது. அவ்வாறு ஏற்படக்கூடிய மனோ இச்சைகளுடைய தீங்கை விட்டும் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடி பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு எங்களுடைய எல்லா வகையான நல்ல காரியங்களை நாங்கள் செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அதே மாத்திரமல்ல, அல்லாஹு தாலாத்திலே நாங்கள் இப்படியான மனோ இச்சைகளுடைய தீங்கிலிருந்து எங் அனைவரையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும். அதே போன்று குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்யல், அதுபோல தொழுதல், இன்னும் ஏனைய நல்ல கர்மங்களை நாங்கள் அடிக்கடி செய்து ரசூலுடைய நல்லொழுக்கங்களை பேணி நாங்கள் சுவர்க்கத்துக்குரிய நல்ல மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களை மாற்றி அமைப்பானாக. ஆமீன், ஆமீன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் முஸ்லிம் குரல் வானொலி வழங்கும் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியில் அடுத்த பக்கம் கவிதை பக்கம். இந்த கவிதையினை நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பியவர் அனுராதபுரம் நெய்கமையைச் சேர்ந்த ஷிஃபானியா ஃபௌசுல். உலகை படைத்த இறையோனை உவகை பொங்க வணங்கிடுவோம். உலகை படைத்த இறையோனை உவகை பொங்க வணங்கிடுவோம். உறுதி கொண்ட உள்ளத்தோடு உணர்வில் அவனை இருத்திடுவோம். ஒலிக்கும் பாங்கின் சப்தத்தின் ஒழுங்கின் பொருளை உணர்ந்துவிட்டால் உயிரே போகும் நிலையெனினும் ஒழுகி அவனடி வீழ்ந்திடுவோம். ஒலிக்கும் பாங்கின் சப்தத்தின் ஒழுங்கின் பொருளை உணர்ந்துவிட்டால் உயிரே போகும் நிலையெனினும் ஒழுகி அவனடி வீழ்ந்திடுவோம். மறையை அளித்தான் மாந்தருக்கு மகிமையுடனே வாழ்வதற்கு. மறைத்தே வைத்து மாமறையை மமதையோடே வாழ்கின்றோம். மண்ணின் வாழ்வோ சில காலம், மறுமை வாழ்வே நிரந்தரமாம். எண்ணி ஈமான் கொண்டோர்க்கே ஏகன் அளிப்பான் நச்சுவனம். மண்ணின் வாழ்வோ சில காலம், மறுமை வாழ்வே நிரந்தரமாம். எண்ணி ஈமான் கொண்டோர்க்கே ஏகன் அளிப்பான் நச்சுவனம். வாழும் முறையை வகுத்து வைத்து வளமாய் வாழும் நெறி அமைத்து நாளும் அவனின் வழி நடந்தாய் நன்மை என்றும் பணித்து விட்டான். சூழும் உலக ஆவல்களின் சுகத்தில் ஈமான் தனி இழந்து சுழலும் மாந்தர் கேளீரே, சுவர்க்கம் நரகம் எது வேண்டும்? சூழும் உலக ஆவல்களின் சுகத்தில் ஈமான் தனி இழந்து சுழலும் மாந்தர் கேளீரே, சுவர்க்கம் நரகம் எது வேண்டும்?
எண்ணங்களே இமயத்தை தொடும். தன்னம்பிக்கை ஓட்டம் உரை தொகுதியின் ஓர் அங்கத்தினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். உரையை வழங்குகின்றார் மரீனா எலியாஸ் ஷாஃபி. அஸ்ஸலாம் அலைக்கும் நேர்களே, மற்றொரு தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சி தொடரில் உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த வளர்ப்புரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் முகமது மூசின் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். நீங்கள் எதையும் நன்றாக செய்வதற்கு முழு மூச்சோடு முயற்சி செய்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கடின முயற்சி உங்களுக்கும் பிறருக்கும் பயனளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சிலர் எல்லாவற்றையும் பூத கண்ணாடியில் பார்க்கும் பரிபூரணவாதிகளைப் போல், அதாவது பெர்ஃபெக்ஷனிஸ்டாக மாறி இருக்கின்றனர். நீங்களும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டானா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி பாருங்கள். நீங்கள் எப்போதும் 100% வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவரா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் எப்போதும் திருப்தி காணாமல் தவிப்பவரா? குறைகளை சுட்டு காட்டுகையில் அவற்றை ஒப்புக்கொள்ள முடியாதவரா? நினைப்பது போல் காரியங்கள் நடக்காத சமயத்தில் உங்கள் மீதே பழியை போட்டுக் கொள்பவரா? முட்டாள் அல்லது மட்டமானவன் என உங்களை நீங்களே நொந்து கொள்கிறவரா? கச்சிதமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தால் அதை நீங்களே செய்ய வேண்டுமென நினைப்பவரா? தொட்டால் துளங்காது என்ற பயத்தில் காரியத்தை தள்ளி போடுகிறவரா? அல்லது செய்யாமலே இருந்து விடுகிறவரா? மற்றவர்களுடன் நீங்கள் பழகும் விதம் எப்படி இருக்கிறது? உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் தராதரம் இல்லாததால் நண்பர்கள் என சொல்லிக்கொள்ள உங்களுக்கு யாருமே இல்லையா? மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை கண்டு நிலை குலைந்து போகிறவரா? இந்த கேள்விகளில் ஏதாவது ஒன்றுக்கு உங்கள் பதில் ஆம் என இருந்தால் நீங்கள் பரிபூர்ணவாதம் என அழைக்கப்படும் பெர்ஃபெக்ஷனிசம் என்ற மனோபாவத்துடன் போராடி வருகிறீர்கள் என்று அர்த்தம். அது உண்மை என்றால் நீங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட போராட்டத்தில் அவதிப்படுகிறவர் அல்ல. இந்த மனோபாவம் இளைஞர்களிடையே சகஜம். அதுவும் படு திறமைசாலியானவர்களிடம் மிகவும் சகஜம். பரிபூரணவாதத்தை உண்டு பண்ணுவது எது? கோட்பாடு அளவிலேயே ஆய்வாளர்கள் பதிலளிக்கிறார்கள். பரிபூர்ணவாதம் குறையற்றவராக சிறந்து விளங்குவதில் என்ன தவறு என்ற ஆங்கில புத்தகம் இவ்வாறு ஆலோசனை அளிக்கிறது. உங்களை தொற்றிக்கொள்ள பரிபூர்ணவாதம் ஒரு வியாதி அல்ல. உங்கள் இரத்தத்தில் கலந்திருப்பதற்கு அது ஒரு பரம்பரை பண்பும் அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி பரிபூர்ணவாதி ஆனீர்கள்? பிள்ளை பருவத்தில் பரிபூர்ணவாதம் வளருவதாக சில மனோதத்துவ வல்லுநர்கள் நம்புகிறார்கள். குடும்ப அழுத்தம், சுயமாக வருவித்து கொள்ளும் அழுத்தம், சமுதாய அழுத்தம், மீடியா அழுத்தம் ஆகியவற்றோடு நியாயமற்ற இலட்சிய மாதிரிகளும் சேர்ந்து ஒரே அடியாக உந்தி தள்ளுகையில் சிலர் காலம் முழுவதும் கவலைப்படுகிறார்கள். குற்ற உணர்வில் துடி துடிக்கிறார்கள். மிதமிஞ்சி உழைக்கிறார்கள். அதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் எதிலும் 100% கரெக்டாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கி விடலாம். ஆகவே பரிபூர்ணவாதம் என்றால் என்ன, அது ஏன் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்பதை விளக்கமாக கவனிப்போம். பெர்ஃபெக்ஷனிசம் என்றால் என்ன? பரிபூர்ணமற்ற எதையும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை என்று அதற்கு அர்த்தம். டாக்டர் ராபர்ட் எஸ் எலியட் சொல்கிறபடி பரிபூர்ணவாதம் என்பது ஒருபோதும் நனவாகாத எதிர்பார்ப்பு, குற்ற உணர்வு, குறைகளை மறைக்க முயல்வது, ஏளனம் செய்யப்படுவோமா என்ற பயம் போன்றவற்றையே அது உண்டாக்கும். இன்னும் சில மனோதத்துவ வல்லுநர்களின்படி பரிபூர்ணவாதம், அதாவது பெர்ஃபெக்ஷனிசம் என்பது எட்ட முடியாத இலக்குகள் வைப்பதையும் எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் எப்போதுமே திருப்தியற்ற மனநிலையோடு இருப்பதையும் உட்படுத்துகிறது. இதனால் பரிபூர்ணவாதம் தீராத அழுத்தத்தை ஏற்படுத்தி பெரும்பாலும் ஒருவருக்கு தன்னை பற்றி ஏமாற்ற உணர்வையே அளிக்கிறது.
எனவே பரிபூரவாதம் என்பது நீங்கள் மற்றும் அல்லது உங்கள் சுற்றுப்புறம் கன கச்சிதமாக இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கும் நியாயமற்ற எண்ணமாகும் என ஒரு புத்தகம் விவரிக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில் செய்ய முயலும் எதையும் துளியும் பிசகில்லாமல், தவறில்லாமல், பிழையில்லாமல் அல்லது முரண்பாடில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென உங்களுக்குள் ஊடுருவி கிடக்கின்ற ஒரு எண்ணம். உங்கள் பரிபூர்ணம் எனும் விலங்கை உடைத்தெறிதல் என்ற ஆங்கில புத்தகத்தின்படி, பரிபூர்ணவாதிகள் மற்றவர்கள் வேலை செய்யும் விதத்தை கண்டு ஏமாற்றம் அடைபவர்கள். அவர்களை பொறுத்தவர்களை தங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் திருப்திகரமாக வேலை செய்வதில் அக்கறை காட்டாதவர்கள். தங்கள் உழைப்பின் பலனை கண்டு பெருமைப்படாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்களும் சந்தித்திருக்கலாம். மற்றவர்களிடம் மிதமிஞ்சி எதிர்பார்ப்பது பல சிக்கல்களுக்கு காரணமாகி அதிருப்தியையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தலாம். பரிபூர்ணவாதம், அதாவது மட்டுக்கு மீறிய நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைப்பது உண்மையில் சரியல்ல என சமநிலையான ஆட்கள் பெரும்பாலானோர் நினைக்கின்றனர். இது மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம். ஆனால் நம்மிடமே அந்த குணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது முதலாவது கஷ்டம். அதனால் அதை மாற்றிக்கொள்வது கஷ்டமாகிவிடுகிறது. திறமை, ஊக்கம், சுய திருப்தி ஆகியவை முக்கியமானவையே. இருந்தாலும் எட்டாக்கனியை எட்டிப்பிடிக்க முயன்றால் தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் வேண்டாத எண்ணங்களும் உருவாகலாம். பள்ளி பாடங்களிலும் சரி, விளையாட்டுகளிலும் சரி, பிள்ளைகள் முதலிடம் பிடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் பிள்ளைகளோ பெற்றோரை திருப்திப்படுத்த முடியாமல் திண்டாடுகின்றனர். இப்படிப்பட்ட மட்டுக்கு மீறிய ஆசைகள் பிரச்சினைகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. 100% வெற்றிக்கு ஆசைப்படுவது ஆரோக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதற்கு மாறாக பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக கேடு விளைவிப்பதாகவே இருக்கின்றது. சிறப்புற்று விளங்க செய்வதற்கு பயிலாக அப்படிப்பட்ட கண்ணோட்டம் பெரும்பாலும் ஏமாற்றத்தையே தருகிறது. தோல்விகளை சந்திக்க வேண்டி வருமோ என்ற பயம் தற்கொலை செய்து கொள்வதை பற்றி சில இளைஞர்களை சிந்திக்க வைக்கிறது. பெரும்பாலான இளைஞர்கள் இத்தகைய பயங்கரமான செயலை செய்ய துணிவதில்லை என்பது சந்தோஷமான விஷயம். ஆனால் மனநல நிபுணரான சில்வியா ரிம் சொல்கிறபடி, தோல்வியை சந்திக்காதிருப்பதற்காக பொறுப்புகளை செய்யாமலே போகலாம். சில பரிபூர்ணவாதிகள் பொறுப்புகளை ஏற்பதில்லை, அவர்களுடைய செயல்களை குறித்து பெருமைப்படுவதில்லை, வீட்டு பாடம் செய்ய மறந்து விடுகிறார்கள், அதற்கு சாக்கு போக்கு சொல்கிறார்கள் என்கிறார் ரிம். மறுபட்சத்தில் மற்ற இளைஞர்கள் வெற்றி தங்களுக்கே என்று மிதமிஞ்சிய முடிவுக்கு வருகிறார்கள். இத்தகைய மிதமிஞ்சிய போக்கும் பொதுவாக முன்னேற்றத்துக்கு எதிரான விளைவையே ஏற்படுத்துகிறது. எனவே பரிபூர்ணவாதியாக இருக்கும் ஒருவர் கோபத்தில் கொதித்தெழலாம், தாழ்வு மனப்பாடியுடன் போராடலாம், குற்ற உணர்வில் குறுகுறுக்கலாம், கெட்டதே நடக்கும் என்ற எண்ணத்தில் உழலலாம், தவறான சாப்பாட்டு பழக்கத்தால் ஏற்படும் நோய்களுக்கு ஆளாகலாம். இதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. எனினும் எல்லாவற்றையும் விட பரிபூர்ணவாதம் ஏதோ ஒரு வகையில் எமக்கு கேடு விளைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ணவாதிகளின் சாதனை பற்றிய கண்ணோட்டம் நியாயமற்றது. அவன் நிகரற்று விளங்க முயற்சிப்பதால் சிறப்பாக செய்த பணியில் பெருமிதம் கொள்வதில்லை, அதனால் திருப்தியை ருசிப்பதும் இல்லை. நீங்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்தால் என்ன செய்யலாம்? பரிபூரணம் என்ற பண்பு நம்மை படைத்தவனுக்கு மட்டுமே உரியது. அதனை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் குறைகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எங்கள் எல்லைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சமநிலையுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மித மிஞ்சிய எதிர்பார்ப்பை கைவிட்டு விட வேண்டும். சமநிலையோடும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் நிதானமாகவும் இருந்தால் நம்முடன் வேலை செய்வோரிடமும் சரி, வாழ்க்கை துணையோடும் சரி, பெற்றோரோடும் பிள்ளைகளோடும் சரி ஒத்துப்போவது சுலபம். வீண் கவலைகள் பறந்துவிடும். தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் இருக்காது. இதனால் வாழ்க்கை இனிக்கும். பரிபூர்ணவாதத்தை தவிர்ப்பது என்பது முயற்சியை கைவிடுவது என்று அர்த்தமில்லை. உங்கள் முயற்சிக்கு கிடைக்கும் வெற்றியை கொண்டாடுங்கள். நீங்கள் எந்த அளவு முயன்றாலும் மிஞ்சுவதெல்லாம் ஏமாற்றம்தானா? ஓவராக எதிர்பார்த்து டென்ஷன் அடைவதை தவிர்க்க விரும்புகிறீர்களா? திறமைக்கு மிஞ்சி எதிர்பார்க்காமல் அதே சமயம் உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்த இயங்குகிறீர்களா? அப்படியானால் பெர்ஃபெக்ஷனிஸ்டாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு பகுத்தறிவோடும் சமநிலையோடும் இருப்பது நல்லது என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரீனா இல்யா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வளர்பிறை நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய கீதம் ஒன்றினை கேட்கலாம். இந்த இஸ்லாமிய கீதத்தை பாடியவர் தாஜுதீன் ஃபாயிசி. அகிலங்கள் அனைத்தினையும் படைத்து ஆயிரம் ஆயிரம் ரகசியங்களை அவிழ்க்காமல் அவன் பால் வைத்திருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம். மனித குலம் மாண்புறவே மார்க்கம் ஒன்றை காண்பதற்கு தனித்திருந்து ஹீரா குகையில் தவம் செய்து வந்த போது இன்னவர் கோஞ்சிபுரையில் அண்ணலம் பெருமான் முன் தோன்றி ஓடு வீராக என்ற போது எனக்கு ஓட தெரியாது ஓட தெரியாது ஓட தெரியாது என்ற எனக்கு ஓதத் தெரியாது என்றார் எனக்கு ஓதத் தெரியாது என்றார் ஓதத் தெரியாது என்றார் எனக்கு ஓதத் தெரியாது என்றார் கதவு தாள் ஆடி ஓயும் முன் அல்லாவிடம் சென்று வந்தார் இறந்த கதவு தாள் ஆடி ஓயும் முன் அல்லாவிடம் சென்று வந்தார் அவனிடம் ஆயிரம் ஆயிரம் ரகசியம் அறிந்து வந்தார் இறந்த ஞானத்தின் கோட்டையாகி இந்த நிலத்திற்கு பணி புரிந்தார் இறந்த ஞானத்தின் கோட்டையாகி இந்த நிலத்திற்கு பணி புரிந்தார் அந்த நிகரில்லாத நபி ஹீரா குகையிலே எனக்கு ஓத தெரியாது என்றார் எனக்கு ஓத தெரியாது என்றார் ஆதம் நபி முதல் நபி வரை எழுந்திட்ட வரலாற்றை ஆதம் நபி முதல் ஈசா நபி வரை எழுந்திட்ட வரலாற்றை இங்கு எழுத படிக்க தெரியாத எம் பெருமான் முழுவதுமாய் சொன்னார் அழியும் உலகம் இது தொடரும் நிகழ்ச்சியினை அறிந்திடமும் சொன்னார் அழியும் உலகம் இது தொடரும் நிகழ்ச்சியினை அறிந்திடமும் சொன்னார் அந்த அண்ணல் முகம்மதோ பின்னவர் முன்னே சுபஹானல்லாஹ் எனக்கு ஓத தெரியாது என்றார் எனக்கு ஓத தெரியாது என்றார் தோன்றும் முன் சுவன வாசலில் அல்லாவின் பெயருக்கு பின் மனிதன் தோன்றும் முன் சுவன வாசலில் அல்லாவின் பெயருக்கு பின் எழில் முகமதனும் பெயர் இலங்கிடும் அழகை ஆதம் கண்டு வியந்தார் அவர் தனது வழி தோன்றும் இறுதி நபி என்று அறிந்து அகம் குளிந்தார் அவர் தனது வழி தோன்றும் இறுதி நபி என்று அறிந்து அகம் குளிந்தார் அந்த வள்ளல் முகம்மதோ வந்த பின் ஒரு நாள் சுபஹானல்லாஹ் எனக்கு ஓத தெரியாது என்றார் எனக்கு ஓத தெரியாது என்றார் எனக்கு ஓத தெரியாது என்றார் எனக்கு ஓத தெரியாது என்ற ஓத தெரியாது என்ற எம்மா
இந்த உலகோர்க்கு ஓத கற்று தந்தார். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தமும். எந்த ரகசியம் இங்கு யாருக்குதான் புரியும்? நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் முஸ்லிம் குரல் வானொலி வழங்கும் வளர்ப்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. வளர்ப்பிறை நிகழ்ச்சி பிரிவு தயாரித்து வழங்கும் நாடகம் கடிவாளம் இல்லாத குதிரைகள். எழுதியவர் கலிச்சுடர் மரீனா எலியாஸ் ஷாஃபி. தயாரிப்பு இப்னு சம்சுதீன். ஹலோ ஹலோ ஜைதூன், சோமா இருக்கீங்களா? நுஸ்ரவா பேசுறீங்க. அல்ஹம்துலில்லா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம் அந்த பக்கம்? விசேஷம் ஒன்றும் இல்லை, போர் அடிச்சது, அதான் கால் பண்ணினேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? எங்கட பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி கூடி வந்திருக்காங்க. நல்லா படிச்ச ஃபேமிலின்னு கேள்வி, ஆனா பேசி பார்த்தா சும்மா கிராமத்து மனுஷங்க மாதிரி. ஏ அப்படி சொல்றீங்க ஜைதூன்? வெள்ளக்காரண்ட நாட்டுல வாழ்றன்னு பேருதான். அவங்களோட புள்ளைகள் எல்லாம் தமிழ்ல தான் பேசுற. நான் என்ன புள்ளைகளுக்கு தமிழ்லயே பேச விடுறது இல்ல. நானும் அப்படித்தான் நுஷ்ரா. பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நாங்க நடத்துண்ட கேட்டு வாங்கி திங்கணும்னு பழமொழியே இருக்கு. நுஷ்ரா, என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் பிறகு கால் பண்றேன், ஓகேயா? சரி ஜெய்தூன், என்ன சரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைச்சா எங்கட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுங்க, சரியா? சரி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெய்தூன். ஃபோன்ல யாருப்பா? நுஸ்ரா தான் பேசினா. என்னவா? அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். ஊரு பலாய் கழுவுறதுதான் பொம்பளைக்கு சமாச்சாரமோ? புள்ளகள் ஸ்கூலுக்கு போனா வீட்டு வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன்ல பேசினா தான் என்னவாம். நீங்க அடுத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிற மரக்கார் குடும்பத்தை பத்தி பேசினது என் காதலையும் உளுந்துச்சு. ஜெய்தூன், புறம் பேசுறது பெரிய பாவம். ஆமா, நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவங்கள பார்த்தா சவுதி பொம்பளை மாதிரி இழுத்து போத்தி கொண்டு இருக்காங்க. புள்ளைகளையும் அப்படித்தான் பழக்கி இருக்காங்க. கௌரவமான குடும்பத்துல புள்ளைகளை மரியாதையத்தான் வளர்ப்பாங்க. எங்களை புள்ளைகளைத்தான் நீங்க கண்ட மாதிரி வளர்க்குறீங்க. அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு சைத்தோன், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நாங்க இந்த நாட்டில் வாழ்றோமோ அதுக்கேத்த மாதிரி புள்ளைகள் உடுக்கிறது, நடக்கிறது, பேசுறது, பழக்கிறது எதுவுமே தப்பில்லை. சும்மா குறை சொல்லிட்டு இருக்காம சாப்பிட வாங்க. புள்ளைக சாப்பிட்டாச்சா? ஜௌஹர் அவன் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போயிருக்கான். அவனுக்கு இதே வேலையா போச்சு. ஆனா ஒரு நாளாவது பள்ளி வாசலுக்கு வான்னு
கூப்பிட்டா வரவே மாட்டான். இந்த வயசுல அனுபவிக்காட்டி எப்ப அனுபவிக்கிறது? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றனால தான் அவன் இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான். அது சரி, சின்னவங்க ரெண்டு பேரும் எங்க சத்தத்தையே காணோம். அகிலும் ஆசியாவும் ஐபேட்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க தொழுகுறாங்களா, குர்ஆன் ஓதுறாங்களா? சரி, புலம்பினது போதும், சாப்பிட வாங்க. சரி சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் நியூஸ் பாக்குறேன். ஆசியா, தம்பிய கூட்டி போய் வாப்பாவோட சாப்பிடுங்க. கூவத்தூரில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு புறப்பட ஆயத்தமாகி வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாலாஜியிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, தற்போது கூவத்தூர் விடுதியின் முன்பு இருக்கக்கூடிய சூழல் என்ன? அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை மணி அளவில் சரியாக புறப்பட இருக்கின்றனர்? வணக்கம் சரண்யா. அதாவது இன்று காலை இன்னும் ஒரு சட்ட நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் தனியார் விடுதியில் மணி அளவில் வந்து கிளம்புவதாக தயார். ஹலோ ஹலோ சைதூன், உங்களுக்கு ஹயாத்து நூறு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு தான் நினச்சேன். ஓ அப்படியா? ஓ, நேற்று ஷாப்பிங் போன நேரம் உங்களோட மகன் ஜவுஃபரை கண்டு ஒரு வெள்ளைக்காரியோட கையை பிடிச்சி கொண்டு ஜாலியாக சுற்றுறாரு. இந்த நாட்டில் இதெல்லாம் கணக்கு அனுஸ்ரா. ஜவுபட்ட கூட்டாளிமார் எல்லாமே வெள்ளைக்காரங்க தான். அவன் ஒரு ஜாலியான டைப்பால். அப்ப வெள்ளக்கார மருமகள் எடுக்க நீங்க ரெடி? புள்ள ஆசைப்பட்டா வேற என்ன செய்யறது? அது சரி, அந்த பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? உங்களோட பேசி பழகுறாங்களா? ஓ, அவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க. நம்மட ஊர்ல மாதிரி பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அப்ப அவங்க படிக்க போறது இல்லையா? படிக்க போற, வீட்டுக்கு வர, அவ்வளவுதான். மத்தபடி வெளியே போறதுண்டா உமா வாப்பாவோட மட்டும்தான் போறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில இப்படியுமா புள்ள வளர்க்குறாங்க? அது மட்டுமல்ல நுஸ்ரா, அவங்களோட வீட்டுல ஒவ்வொரு மாசமும் ஒரு பயன் வைக்கிறாங்களாம். தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் பிஸின்னு சொல்லிட்டேன். மகன் ஜவுபர் வந்துட்டான், நான் வைக்கிறேன் நுஸ்ரா. அம்மா, அம்மா, எந்த உடுப்பெல்லாம் கழுவிட்டீங்களாம்மா? நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேம்பிங் போறேன், மூணு நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். சரியாம்மா? இப்பெல்லாம் நீ வீட்லயே இருக்கிறதில்ல, கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஓகே, என்னம்மா கேட்க போறீங்க? என்ன என்ன கேட்கணும்? சரி கேளுங்களேன், கேளுங்களேன். என்ன? நீ ஒரு வெள்ளக்கார குட்டியோட ஊர் சுத்துறியாமே, யாரு அந்த பொண்ணு? அதாம்மா, நானே உங்கள்கிட்ட சொல்லத்தான் இருந்தேம்மா, நீங்க கேட்டுட்டீங்க. அது அது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுமா, அவட பேரு வந்து கரலைன். கேர்ள் ஃப்ரெண்டா? அப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கேம்மா இவ்வளோ சத்தம் போடுறீங்க? இப்போ என்ன? சரி சரி சரி, அப்படி என்ன வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு என்ன? இந்த பேச்சை இப்போ நீ பாட்டு. அம்மா, அம்மா, நான் இப்போ சொன்னதை சரி, இந்த வாப்பா கிட்ட அப்படியே சொல்லுங்களேன். நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்ல போகிற? நான் கேட்க ரெடி. உன்னை வீட்டில் காண்றதே குதிரை கொம்பு மாதிரி இல்லை. எங்கடா சுத்துற? உனக்கு பொறுப்பே இல்லையா? இப்பதான் அவனுக்கு பொறுப்பு வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறானாம். ஆமா அப்பா, நான் கரலைன் ஒரு கேர்ள லவ் பண்றேன். என்ன, கரலைனா? அப்ப முஸ்லீம் இல்லையா? நாம இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா போச்சு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டா.
because she's an atheist. Okay? என்னடா சொல்றே? என்னடி புரியலையா? அவ ஒரு நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவளாண்டி. அவ கடவுள் நம்பிக்கை இல்லாதவளாம். இப்ப ஏன் அதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? அதுக்கு என்ன? இப்ப இந்த கல்யாணம் நடக்காது. பாப்பா அம்மா இதுல தலையிடாதீங்க. ஓகே, இட்ஸ் மை சாய்ஸ். அடிச்சா பல்லெல்லாம் செதறி போயிரும். அதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோங்க. வா பாப்பா, இங்க பெத்த புள்ள மேல கை வச்சாலும் அது சட்டப்படி குற்றம் தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுந்தானே? அடே வாப்பாவை பார்த்தா இப்படி பேசுற நீ. எல்லாம் ஓன் வளப்புடி, ஓன் வளப்பு. புள்ளைய வெள்ளக்கார மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டியே, அதுதான் எடுத்ததுக்கெல்லாம் இப்ப ரைட் பேசுதுடி. எடுத்ததுக்கெல்லாம் ரைட் பேசுது. நீங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் எந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. 20 வயசுக்கு பிறகு நான் உங்களோட சேர்ந்து வீட்டுல இருக்கிறேனே, அது நான் செய்த முதல் தவறு போல. சரியா, போதுமா? நான் வீட்டை விட்டே போறேம்மா. ஸ்டாப் பண்ணுங்க, நான் வீட்டை விட்டே போறேன். போகாதடா ஜவ்பர், நில்லு. ஒரே ஒரு ஆம்பளை புள்ளன்னு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், இப்ப வீட்டை விட்டே போறானே. இப்போ பருவிச்சு என்னடி பிரயோசனம்? வெள்ளம் தலைக்கு மேல போயிருச்சு. இந்த வீட்டுல எனக்கு இருக்கவே பிடிக்கலடி, இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. பெத்தவங்களா நாங்க, எங்க கடமையை செய்ய தவறிட்டோம்.
மறந்துட்டோண்டி ஜெய்தூன், நாம எங்க பிள்ளைகளுக்கு எந்த கடமையும் செய்ய தவறிட்டோம். அதோட பலனை தாண்டி நாங்க இப்ப அனுபவிக்கிறோம். அதோட பலனைத்தான் இப்ப நாங்க அனுபவிக்கிறோம். என்ன மன்னிச்சிடுங்க, அவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது நான் தான். ஜவுஃபர் பிறந்ததுக்கு பிறகு இன்னொரு குழந்தை வேணும்னு நீ 10 வருஷத்துக்கு மேலா தவமிருந்து, அதுக்கு பிறகுதானே அகிலும் ஆசியாவும் எங்களுக்கு பிறந்தாங்க. உண்மைதாங்க. அவங்களையாவது ஒழுங்கா வளர்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என்ன, ஒரு புள்ளதான் எங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டான். மத்தவங்களை இழக்க நீ தயாரா இல்ல அப்படித்தானே? அப்படின்னா சின்னவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நாம ஊருக்கு போயிடலாம். என்னங்க சொல்றீங்க? ஜெய்தூன், வெஸ்டர்ன் கண்ட்ரியில புள்ளையில வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு விஷ பரீட்சை. நாங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நல்லது கெட்டத சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்க இஷ்டப்படி மேய விட்டுட்டா பிறகு திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஜெய்தூன், அவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களே. அகிலையும் ஆசியாவையும் ஊருக்கு கூட்டிட்டு போய் ஒழுங்கா வளர்க்கலாம்னு நான் சொல்றேன். அப்ப அவங்க படிப்பு என்னடி பெரிய படிப்பு? யுவர் ஃப்ரீடம், யுவர் ரைட், யுவர் சாய்ஸ் தானே. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க. அதனால தான் பெத்தவங்களை கண்டிச்சா கூட போலீஸுக்கு போறன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அப்ப அந்த மரிக்கார் ஃபேமிலி மட்டும் எப்படிங்க அவ்வளவு அழகா புள்ள வளர்க்கறாங்க? அப்படி கேளு. அவங்கெல்லாம் கட்டிடம் கட்டும் போதே அத்திவாரத்தை அழகா போட்டுட்டாங்க. இனிமே அவங்க ஆட்டம் காண மாட்டாங்க. அவங்க ஆட்டமே காண மாட்டாங்க. ஆனா நாம தான் நகத்தால கிள்ளி எரியறத கோடாரியால வெற்ற அளவுக்கு வளர விட்டுட்டோம். இதுக்கு என்னதான் முடிவு? நாளையிலிருந்து நான் அவங்கள கட்டுப்பாட்டோட வளர்க்கிறேனே. அவங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லி கொடுக்கறேன், தொழ பழக்கறேன். அந்த மரிக்கார்ட வீட்டுல நடக்கிற பயானுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து போலாமே. இது எல்லாத்தையும் நாம திடீர்னு பண்ணினா ஒருவேளை அவங்க ஏத்துக்காம போகலாம். நீ அவங்களை கண்டிச்சா செல்ஃப் அபியூஸ்னு உன் மேல கேஸ் வந்தாலும் வந்துரும்டி. அதான்டா உண்மைதான். அதனால தான் நான் சொல்றேன், நாம ஊருக்கு போறோம். ஒரு புது இடத்துல புதிய சூழ்நிலையில புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணினா போச்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது நாடகம். எழுதியவர் கலைச்சுடர் மரீனா எலியாஸ் ஷாஃபி. இதில் பங்கு பற்றியவர்கள் மரீனா எலியாஸ் ஷாஃபி, ஷைஃபா அப்துல் மலிக், ஏஜே ஷஹீம் மற்றும் இப்னு சம்சுதீன். தயாரிப்பு இப்னு சம்சுதீன். الرحيق المكتوم بشر خبيب صائب عمر عبيد இறைதூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதாரபூர்வமான வாழ்க்கை வரலாறு. அன்பான நேயர்களே, 1979 புனித மக்காவில் நடைபெற்ற உலகளாவிய போட்டியில் இஸ்லாமிய பேரறிஞர் அஷேக் ஷஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி அவர்கள் எழுதி
முதல் பரிசு பெற்ற ரஹீக் அல் மக்தூம். இதனை தமிழாக்கம் செய்தவர் உமர் ஷரீப் அப்துல் சலாம். ரஹீக் அல் மக்தூம் இந்த நூலின் ஒளி வடிவத்தினை எமக்கு தந்து உதவிய மூனா சானா ரஷீதாவுக்கு வளர்பிறை சார்பாக எமது நன்றிகள். இந்நூலின் ஒளி வடிவத்தின் மூன்றாம் அங்கத்தினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். இஸ்ஹாக்கை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 13 ஆண்டுகள் மூத்தவர் என்று தௌராத் வேதத்தில் தக்வீன் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கும் குர்ஆன் வசனங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் மேன்மை மிகு குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட முயன்ற நிகழ்ச்சி முழுதும் கூறப்பட்ட பிறகு அதையடுத்தே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார் என்ற நற்செய்தி கூறப்பட்டுள்ளது. ஆக இதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மக்காவிற்கு சென்றுள்ளார்கள் என்பதும் அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடையவில்லை என்பதும் தெரிய வருகிறது. மற்ற மூன்று பயணங்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதின் சுருக்கம் 2. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள். அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை ஜுர்ஹும் கோத்திரத்தார் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு மனமுடித்து வைத்தார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகே அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது மக்காவில் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியிடம் தனது மகனை பற்றியும் அந்த இருவரின் வாழ்க்கை சுக நலன்கள் பற்றியும் விசாரித்தார்கள். அந்த பெண்ணோ தங்களது இல்லற நெருக்கடியையும் வறுமையும் பற்றி முறையிட்டார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் வந்தால் தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் நீ சொல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த பெண் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். தனது தந்தை கூறிய கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனவிலக்கு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஜுர்ஹும் கோத்திரத்தாரின் தலைவர் முலாத் இப்னு அம்ர் என்பவரின் மகளை திருமணம் செய்தார்கள். 3. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தார்கள். அப்போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மருமகளிடம் மகனை பற்றியும் குடும்ப நிலையை பற்றியும் விசாரித்தார்கள். அதற்கு அல்லாஹுவின் அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தனது வீட்டு வாசலின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று நான் கூறியதாக இஸ்மாயிலிடம் சொல் என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனம் சென்றார்கள். 4. நான்காம் முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா வந்தபோது தனது மகனை சந்தித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஜம் கிணற்றருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தனது அம்பை கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தார். தந்தையை பார்த்ததும் எழுந்து மரியாதை செய்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டார். இந்த பயணத்தில்தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹுவின் கட்டளைக்கிணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். சஹீஹுல் புகாரி. 2வது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வழங்கினான். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: 1. நாபித், 2. கைதார், 3. அத்பாயில், 4. மிபுஷாம், 5. மிஷ்மாஹ், 6. தூமா, 7. மீஷா,
8 ஹுதத், 9 தீமா, 10 யதூர், 11 நஃபீஸ், 12 கைதுமான். பிற்காலத்தில் இந்த 12 பிள்ளைகள் வழியாகத்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர். யமன், சிரியா, மிஸ்ர் ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தினர். சில காலங்கள் கழித்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளிலும் அதன் வெளியிலும் குடியேறினர். நாளடைவில் நாபித் கைதார் குடும்பங்களைத் தவிர மற்றவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது. ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராக கொண்டு வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினர். இந்த நகரம் ஜோர்டானின் தெற்கே வரலாற்று புகழ்வாய்ந்த பழங்கால நகரமாகும். இவர்களின் அரசாட்சிக்கு பணிந்தே அங்கிருந்தவர்கள் வாழ்ந்தனர். இவர்களை அப்போது வாழ்ந்த எவராலும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை. இறுதியாக ரோமர்கள் இவர்களின் அரசாங்கத்தை அழித்தனர். இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிபித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிரியாவில் ஆட்சி செய்த கஸ்ஸான் வம்சத்து அரசர்களும் மதினாவில் வசித்த அவுஸ் கஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களின் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றார்கள். இந்த வம்சத்தைச் சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர். இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அலைஹி தங்களது நூலில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யமன் நாட்டு தொடர்பு என்று ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமான சில நபிமொழிகளை எழுதி தனது கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார். ஹதீஸ்கலை வல்லுநர் இப்னு ஹஜரும் தனது விரிவுரையில் கஹ்தான் வம்சத்தினர் நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தையே ஏற்றமானது என குறிப்பிட்டுள்ளார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் கைதாரின் குடும்பத்தினர் பல காலங்கள் மக்காவில் வாழ்ந்தனர். அவரது சந்ததியில் அத்னானும் அவர் மகன் மஅதும் பேரும் புகழும் பெற்றவர்கள். இவர்களிலிருந்து அத்னானிய அரபியர்கள் தோன்றினர். இவர்களை அடுத்து பிற்காலத்தில் இவரது சந்ததியில் தோன்றியவர்கள் அத்னான் வரை தங்களது மூதாதைகளின் பெயர்களை சரியாக மனநமிட்டு பாதுகாத்து கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்ச தலைமுறையில் இந்த அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனாராவார். சில அறிவிப்புகளில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வம்ச தலைமுறைகளை குறிப்பிடும்போது அத்னான் பெயர் வந்தவுடன் நிறுத்தி கொண்டு இதற்கு மேல் வம்ச தலைமுறையை கூறியவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். இந்த இடத்தில் மற்றொரு கருத்தும் குறிப்பிடத்தக்கது. அதாவது, சிலர் மேற்குறிப்பிட்ட நபிமொழி பலவீனமானது என்பதால் அத்னானுக்கு மேலும் தலைமுறை பெயர்களை கூறலாம் என்கின்றனர். எனினும் அத்னானுக்கு மேல் இந்த அறிஞர்கள் கூறும் தலைமுறையில் பல மாறுபட்ட பெயர்களை கூறுகின்றனர். அக்கருத்துகளை ஒருங்கிணைக்க முடியாத அளவு அதில் வேறுபாடுகளும் உள்ளன. அத்னான் மற்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் 40 தலைமுறைகள் உள்ளன என்று பிரபலமான வரலாற்று அறிஞர் இப்னு சஹாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். இந்த கால அறிஞர்களில் பெரும் ஆய்வாளராக விளங்கும் முஹம்மது சுலைமான் என்பவரும் இந்த கருத்தையே சரிகாண்கிறார். மேலும் இமாம் தபரி மற்றும் மஸ்வூதி தங்களின் பல கருத்துகளில் இதனையும் ஒன்றாக கூறியுள்ளார்கள். மஅதின் மகன் நஜார் என்பவர் மூலம் பல குடும்பங்கள் தோன்றினர். மஅதுக்கு நஜார் என்ற ஒரு மகன் மட்டும்தான் இருந்தார் என்று சிலர் கூறியுள்ளனர். நஜாருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் மூலம் பெரிய வம்சங்கள் தோன்றினர். 1 இயாத், 2 அன்மார், 3 ரபியா, 4 முலர். இந்த கோத்திரங்களை பற்றியுள்ள விவரங்களின் வரைபடத்தை நமது நூலில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிமுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை தேர்வு செய்தான். இஸ்மாயிலுடைய பிள்ளைகளில் கினானா குடும்பத்தை தேர்வு செய்தான். கினானா குடும்பத்தில் குரேஷியர்களை தேர்வு செய்தான். குரேஷியர்களில் ஹாஷிம் குடும்பத்தை தேர்வு செய்தான். ஸஹீஹ் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ்.
நேயர்கள் இதுவரை கேட்டது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதாரபூர்வமான வாழ்க்கை வரலாறு. இதன் தொடர்ச்சியினை நேயர்கள் அடுத்த வாரம் வளர்பிறை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் முஸ்லிம் குரல் வானொலி வழங்கும் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. லண்டன் முஸ்லிம் குரல் வானொலி வழங்கும் வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் ஆக்கங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி வளர்பிறை அட் முஸ்லிம் குரல் டாட் காம். வளர்பிறை அட் முஸ்லிம் குரல் டாட் காம். يا الله السلام يا الله المؤمن يا الله. இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியின் இறுதியாக வரலாற்றில் ஓர் ஏடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். தமது மனைவியர் வீட்டிலும் எதுவும் இல்லை. மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, மகளே, நான் பசியோடு இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு உன்னிடம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து திரும்பிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் பக்கத்து வீட்டு பெண்மணி இரு உரட்டிகளையும் இறைச்சி துண்டையும் கொடுத்து அனுப்பியிருந்தார். அதனை மூடி வைத்துவிட்டு நபி அவர்களை வரவழைத்தார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்கள் வந்த பின்பு தட்டை திறந்து பார்த்தார்கள். தட்டு நிறைய உரட்டிகளும் இறைச்சியும் காணப்பட்டன. அவ்வுணவை அலி ஃபாத்திமா குடும்பமும் நபி அவர்களும் அவர்களது மனைவியரும் வயிறார உண்ட பின்பும் மீதமிருந்தன. அதனை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்து வீட்டாருக்கும் தாராளமாக வழங்கினார்கள். ஆதாரம் முஸ்னது அபி ஆலா. يا سيدي يا رسول الله صلاة والسلام والصفوة المجتبى يا حبيب الله நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. தயாரித்து வழங்கியவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து முகம்மது எஸ் முஹசின். நேயர்கள் இதுவரை கேட்டது லண்டன் முஸ்லிம் குரல் வானொலியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து முகம்மது எஸ் மோசின் தயாரித்து வழங்கிய வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்னும் ஒரு வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நாங்கள் ஃபாத்திமா ரிஸ்வானா மற்றும் மரீனா எலியாஸ் ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ.